இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தப்படுத்தும் அக்னி. லுக்கா எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50 வசனங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவும் நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னா, அவர் இருக்கும் போதே அதை பார்க்க அவர் விருப்பப்படுகிறார். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் நெருக்கப்படுகிறேன்னு சொன்னா அது அவருடைய பாடு மரணத்தை குறிக்கிறது. அந்த பாதையில் போனாதான் அந்த அக்னி இறங்கும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதையில் போனால் மட்டுமே அந்த அக்னி இறங்கும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அந்த முழுக வேண்டிய ஸ்நானம்னாலே அவர் படப்போகிற பாடுகளை குறித்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்த நோக்கமே நம்மை பரிசுத்தப்படுத்ததான் அல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்த, பாவங்களில் இருந்து நம்மளை மீட்க அல்லது ரட்சிக்க. அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னா பரிசுத்தப்படுத்துவார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு எபிரேயர் 12:14 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தத்தோடு தான் அவரை தரிசிக்க முடியும். அப்போ அவர் வந்த நோக்கம் நம்மளை பரிசுத்தப்படுத்த. அதைத்தான் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகிறாரே, அந்த அக்னி போடுகிறத நோக்கம் பாவங்களை சுட்டரிக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த. எந்த நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு தான் இந்த அக்கினி. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் படுகிற பாடுகளின் நோக்கமே பாவங்களில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர, இருளில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானாக்கி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க. என இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனு பிதாவினது வரான். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்றால் அவர் மூலமாக நாம் பரலோகத்துக்கு போக முடியுமானால் அவருடைய இரத்தம் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுனா அதே வேலையை தான் அந்த அக்கினியும் செய்யும்.
பழைய ஏற்பாட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அக்கினியை போட்டது உண்டு. பழைய ஏற்பாட்டின் அக்கினிக்கும் புதிய ஏற்பாட்டின் அக்கினிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய அக்கினி பாவத்தையும் பாவிகளையும் சுட்டரித்தது. நல்லா கவனித்துக் கொள்ள, பாவத்தையும் சுட்டரித்தது பாவிகளையும் சுட்டரித்தது. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் அக்கினி எழுப்புதலையும் தேசத்திலே கொண்டு வந்தது. எப்படி பாவத்தையும் பாவிகளையும் பழைய ஏற்பாட்டின் அக்கினி சுட்டரித்து போட்டது. அது யாகமம் 13:13 வாசிக்க கேட்போ. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். நல்ல கவனி, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அது யாகமம் 18:20-21 பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். 19:24-25 அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. அக்கினி வானத்தில் இருந்து இறங்குகிறது. அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். பாவிகளையும் அழித்தது, பாவத்தையும் அழித்தது பழைய ஏற்பாட்டின் அக்கினி. நல்லா கவனித்துக் கொள்ளவே, கர்த்தருடைய ஒரு கட்டளையை மீறும் பொழுது அக்கினி பட்சித்து போடும். லேவிய ராகமம் 10:1-2 பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கரசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் கட்டளையிடாத தேவ சமூகத்துக்குள்ள அந்த நாட்களில் துணிகரமா வந்தவங்களை எல்லாம் அக்கினி பட்சித்தது. வாசிப்போம். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு சன்னிதானத்தில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒருத்தம் கூட பிழைக்கவில்லை, அத்தனை பேரும் செத்தார்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் துணிகரமாய் வந்து அக்னி பட்சித்தது. 2 Kings 1:10 அப்பொழுது ஏலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷன், ஆனால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். நல்ல கவனிங்க, ஏலியாவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. அப்ப சொல்றான், அக்கினி வானத்தில் இருந்து இறங்கட்டும். வாசிப்போம். உடனே அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. 50 பேரையும் பட்சித்தது. அது பாவங்களையும் பாவிகளையும் காலி பண்ணிடுறான். பழைய ஏற்பாட்டிலையும் அக்கினி உண்டு. மோசேக்கு விரோதமாக கோராகு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்தான். என் நாகமம் 16:1 இருந்து வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு என்பவன்
ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களையும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட 250 அவர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. நல்ல கவனிங்க. தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசினாங்க. அவங்க கூட 250 பேர் வந்திருந்தாங்க. அந்த 250 பேர் நிலைமை என்ன? 35 வசனம், அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேர் ஆகிட்டு. பழைய ஏற்பாட்டினுடைய அக்கினி எழுப்புதலை கொண்டு வந்ததும் உண்டு. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:21-24 வரை வாசிக்க கேட்போ. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனாக நின்று ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. சவால் விடுகிறான். வாசிப்போம். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். நல்லா கவனி. அக்னியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். சரியான வார்த்தை. எந்த தெய்வம் அக்னியினால் நிரூபிக்குதுன்னு பார்ப்போம். 36 வசனத்தில் இருந்து, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும். ஒரே ஒரு தனிப்பட்ட மனிதன் அன்றைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன வழியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பர்ச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் எழுப்புதல் அது. பின்வாங்கி போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமாங்கிறது கூட தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்க தான் அக்னியை இறக்கினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அக்னியை குறித்து சொன்னார். இந்த அக்னி புதிய ஏற்பாட்டின் அக்னியை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2-5 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கர்த்தரின் கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். இந்த கர்த்தருடைய கிளை என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அல்ல, கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 11:1 ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிளையை குறித்து தான் அடுத்த வாக்களை தொடர்ந்து 2 இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் அபிஷேகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அந்த கிளை இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த அக்கினியை குறித்து தான் இந்த ஏசாயா விவரிக்கிறார். ஏசாயா 4:2 பிற்பகுதியில் இருந்து, பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். பூமியின் கனி, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிற கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அல்ல, கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகள் சொன்னாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். சியோன் குமாரத்திகள் என்றாலே தேவ ஜனம், பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்கள், நல்ல தெரியும், ஆவிக்குரியவர்களை தான் சியோன் குமாரத்திகள் என்று எழுதப்படும். அவர்கள் செய்கிற தப்புகளையும் பாவங்களையும் குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே தேவன் கண்டித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த சியோன் குமார்த்திகளை தான் சொல்கிறார். அவர்கள் இந்த அக்கினி என்ன செய்யும், ஆண்டவர் சியோன் குமார்த்தினுடைய அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதிலிருந்து நீக்கிவிடும். அப்படி என்றால் அந்த பாவங்கள் அவர்களை விட்டு நீக்கப்படுகிறது. அதற்காகத்தானே இயேசு வந்தார், இரத்த பழிகளை எல்லாம் நீக்குகிறதற்காக தான். அல்ல கவனிக்க, இந்த அக்னி தான் மோசைக்குள்ளேயும் இரத்த பழியை நீக்கியது. இந்த அக்னி தான் தாவீதுக்குள் இருந்த இரத்த பழியை நீக்கியது. அவங்களெல்லாம் கொலை செய்தவர்கள், நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எருசலேமின் இரத்த பழிகளை நீக்கி இந்த அக்னி மூலமாக தேவன் பரிசுத்தப்படுத்துகிற இந்த காரியத்தை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கின்றார். இதை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 புஸ்தகம் 6:9-11 வாசிக்க கேட்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாவிகளுடைய லிஸ்ட் அதுல போடப்படுகிறது. வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண்புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். உங்களிலும் சிலர் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது உங்களில் சிலர் இப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தீர்கள். ஆகிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்னியை குறிக்கிறது. அல்ல, தெரிந்து கொள்ளுங்க.
இந்த அக்கினியினுடைய எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறதோ, இந்த அக்னி நம்மளுடைய சகல பாவங்கள், பாவ சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற பொல்லாத கிரியில் அத்தனை சுட்டெரிச்சலாம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்னியை போட வந்தே அது எப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்னியை போட வந்தேன் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன நோக்கமே பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இதை குறித்து எசேக்கியல் தீர்க்கதரிசியும் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:25-27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஜலம் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. வாசிப்போம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. புதிதான ஆவி, கேள்விப்படாத ஒரு ஆவி. அந்த புதிதான ஆவியை குறித்து தான் இயேசு அக்னி என்று சொல்லுகிறார். புதிதான ஆவி, அதுதான் உன் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றிவிடும். வாசிப்போம். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதற்கு தான் இந்த அக்னி. நல்லா கவனித்துக்க, இந்த அக்னி மட்டும் உனக்குள்ள இருந்ததுன்னா எந்த பாவமும் உன்னால செய்ய முடியாது. யோசேப்புக்குள்ள ஒரு அக்னி இருந்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம், அந்த அக்னி அவனை பாவத்தை செய்ய விடாமலாக்கியது. ஒபதியாவின் புஸ்தகம் 18:18 வாசிக்க கேட்போம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். நல்ல கவனிங்க, நீ யாக்கோபா இருக்கிறியா, நீ அக்கினியா இருக்க வேண்டும். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். யோசேப்பு வம்சத்தார், யோசேப்பு அக்கினி யாருக்கும் தெரியுமா? அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி, அதை பார்வன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன் அவனை அந்த பாவம் மேற்கொள்ள முடியலை? அதியாகமம் 39:7 7-11 வாசித்தீங்கன்னா ஒரு விபச்சார பாவம் அவனை நோக்கி வருது, அவனை மேற்கொள்ள முடியலை. ஏன் மேற்கொள்ள முடியலை? ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற அவனுக்குள்ள ஒரு அக்கினி. அப்போ யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜோலையுமா இருப்பாங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அக்கினியா இருக்க வேண்டும். அது அணைந்து போய்விடவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வான், ஊழியர்கள் உன் மீது கைகளை வைத்து ஜெபித்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. வரம் சொல்லப்படுகிறது அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த அபிஷேகம் அண்ணல் மூட்டுப்பட வேண்டும். எந்த எத்தனை மந்திரவாதி உனக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சாலும் ஒரு மந்திர சக்தி உன தொடவே முடியாது. அதுக்கு லிவிங் விட்னஸ் நான் தான். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, பல மந்திரவாதிகள் சவால் விட்டது உண்டு, முன்னால் வந்து நின்னது உண்டு, பவுடர்களை தூவினது உண்டு. ஒரு மந்திர சக்தியும் தொட முடியலைன்னா அதுக்கு தான் கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்பது
அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு தான் இயேசு வெளிப்பட்டார் என்று ஒன்றியவன் 3:8 சொல்லுகிறது. அந்த அக்கினி உனக்குள்ள பற்றி எறிய வேண்டும். நீ ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடாது. நீ தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் மேல் அக்கினியை இறக்குவா. தேவனுடைய அக்கினி பயங்கரமாக இருக்கும். அந்த அக்கினி உன்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த அக்னி உன் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும். அந்த அக்னி தேவனுடைய கட்டளையின்படி உன்னை நடக்க வைக்கும். அந்த அக்னி உன்னை பாபத்தில் இருந்து மீட்க வைக்கும். ஒருவனாலையும் உனக்கு விரோதமாக உனக்கு முன்னால வந்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்குதான் அக்னி. அந்த அக்னியோடு நீ நின்றுட்டினாலே போதும், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சும்மா நின்னாலே போதும், எல்லா மந்திர சக்தியும் தன்னாலே அழிய ஆரம்பிக்கும். எல்லா மந்திர சக்தியும் தன்னாலே அழிய ஆரம்பிக்கும். ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உன் சரீரத்தில் இருந்த அக்னி புறப்படும். உன் கண்ணில் இருந்த அக்னி புறப்படும். உன் வார்த்தையில் இருந்த அக்னி புறப்படும். உன் கரத்தில் இருந்த அக்னி புறப்படும். அல்லேலூயா. நீ ஒரு அக்னியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் உன்னை அக்கினியாக, அக்கினி ஜுவாலையாக இருக்கவே விரும்புகிறார். ஆண்டவர் சொன்ன பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னாரே. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அக்னியே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு சென்ற பொழுது இயேசுவே அந்த அக்கினியை போட்டார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:33 வாசிக்க கேட்போம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறது மகிழ் இதை பொழிந்தரல. அப்பொழுது அந்த அக்னி இறங்கியது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2:3-4 அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. அக்னி இறங்குகிறது, பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்பொழுது அந்த இடத்துல ஒரே சத்தம், அக்னி இறங்கிருச்சு. இந்த சத்தத்தை கேட்டு அங்க எருசலேம் இந்த பெரிய கூட்டமே அங்க கூடியிருச்சு. ஆயிரக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. என்னதுன்னு சொல்லி ஒருத்தருக்கும் அது புரியல. இன்னைக்கே புரியலன்னா அன்னைக்கு புரியுமா? ஒருத்தராலையும் புரியுது. என்னன்னு புரியலை. அங்க மதுபான அருந்திருக்கான்னு நினைச்சிட்டான். அப்படிதான் அப்போஸ்தலர் 2:13 சொல்லுகிறது. அவர்கள் மத்தியில பேதுரு எழுந்து இந்த அக்னியை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கர்த்தரும் அக்கினார் என்று சொல்லுகிறான். இயேசுவை குறித்து பேசும் பொழுதே அவருடைய இருதயங்கள் குத்தப்படுகிறது. ஒவ்வொருவர் மீதும் அந்த அக்கினி இறங்குகிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2:41 வாசித்தார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய தொகை 3000 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? அத்தனை பேரும் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த அக்னி ஒரு சபையை உருவாக்கி நடத்துகிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலர்களுடைய என் கட்டளையின்படி நடக்க வைப்பேன் சொன்னாரே. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தருத்திருந்தார்கள். பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். பரியாசம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்த ஒரு கூட்டம். இதுதான் எழுப்புதலின் அக்கினி, இதுதான் சுட்டரிப்பின் அக்கினி,
இதுதான் பரிசுத்தமாக்குகிற அக்கினி. 46-47 அவர்கள் ஓரமானப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபையில் அக்கினி இருக்கோ ஜனங்கள் தன்னாலே வருவாங்க, ஜனங்கள் தன்னாலே வருவாங்க. நாம கூப்பிட வேண்டியதில்லை. 35 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிற என் சபைக்கு வாங்கன்னு யாரையும் நான் கூப்பிட்டதில்லை. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா நான் கூப்பிட்டதில்லை. நீங்க சாட்சி. உங்களை கொண்டு வந்தவர் என் தேவனாகிய கர்த்தர். என் ஆண்டவர் கொண்டு வருகிறாரே. என் கர்த்தர் கொண்டு வர வேண்டுமானால் இந்த அக்கினி வேண்டும். அல்லேலூயா. இந்த அக்கினி இருக்குமானால் ஒரு பெரிய எழுப்புதலோடு நீ பரிசுத்தமான மாறிடுவ. நீ பரலோகத்தின் இயேசுவின் வருகைக்கு நீ ரெடியாகி விடுவாய். எந்த நேரம் வந்தாலும் நீ மறுரூபமாகி விடுவாய். அல்லேலூயா.